நான் என்னோட 29 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் முதன் முதல்ல கருக்கலைப்பு செய்தேன். என்னோட கருக்கலைப்புக்காக நான் சென்ற இடம் சுகாதாரமானதாகவே தெரியல. பேசுறதுக்கு ஒரு நர்ஸ் கூட இருக்கல. உதவி செய்யற ஒரு பெண்மணி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு நர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கிற அளவு அரவணைப்பை எதிர்பார்க்க முடியாது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் கருக்கலைப்பு சட்டங்கள் மிக கடுமையானவை. ஆனாலும் 2016 ஆம் ஆண்டளவில் இலங்கையில் நாளொன்றுக்கு 650 முதல் 1000 கருக்கலைப்புகள் இடம்பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. 1883 இப்போது வரை இருக்கும் நம் நாட்டு சட்டம் மாற்றியமைக்கப்படவில்லை. கருக்கலைப்பு செய்து கொள்ளும் பெண்கள் மற்றும் கருக்கலைப்பு செய்யும் மருத்துவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 16 வயசுக்குட்பட்ட கர்ப்பிணியான சிறுவயது பெண்கள், கற்பழிப்புக்கு ஆளானவங்க, கருவிலே குறைபாடு உள்ள குழந்தைகளை பெற்றெடுக்க விருந்த இளம் தாய்மார்களுக்கு 1995, 2011, 2013, அதுக்கப்புறமா 2017 ஆம் ஆண்டுகள்ல இவங்களுக்கான கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்க முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த மசோதா எதுவுமே நடைமுறைக்கு வரல. பெரும்பாலான சட்டவிரோத கருக்கலைப்புகள் தாயின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். இதுவே இலங்கையில் மகப்பேறு இறப்புக்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. 2023 ஆம் ஆண்டு குடும்ப கட்டுப்பாட்டு சங்கத்தின் அறிக்கையின்படி பெண்கள் முக்கியமாக இந்த பாதுகாப்பற்ற மற்றும் ஆபத்தான முடிவுக்கு திரும்புகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு மாற்று வழிகள் மற்றும் இதற்கான சேவைகள் பற்றிய போதிய தெளிவின்மை இருக்கிறது. சட்டப்பூர்வம் இல்லாத மற்றும் பாதுகாப்பில்லாத சேவைகளை அணுக வேண்டியிருக்கும் போது பாதிக்க படுறது பெண்களும் சிறுமிகளும் தான். பாதுகாப்பு இல்லாத சேவைகள் அப்படின்றது ஆரோக்கியம் இல்லாத அமைப்பில் திறமையற்ற நிபுணரால வழங்கப்படுற சேவை தான். எந்த தரமும் இல்லாததாலும், அது சட்டப்பூர்வமானது இல்ல அப்படின்றதாலும் பெண்கள் அதிக விலை கொடுத்து கருக்கலைப்பு தேடி போறாங்க. 2022 80% பாதுகாப்பற்ற மருத்துவ கருக்கலைப்புகள் ஏற்கனவே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட திருமணமான பெண்களாலேயே செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று UNFPA கண்டறிந்துள்ளது. மேலும் இந்த நடைமுறைகளுக்கு இலங்கையில் 60,000 முதல் 1,50,000 ரூபாய் வரை செலவாகும் என்பது மக்களின் கவனத்திற்குரியது. கருக்கலைப்பிற்காக பணத்தை ஏற்பாடு செய்யும் பெண்கள் சில நேரங்களில் தங்களது தங்க நகைகளை கூட அடகு வைக்கவோ அல்லது விற்கவோ நேரிடும். இல்லாவிடில் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தனியார் அல்லது அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கருக்கலைப்புக்கு பின் நோயாளிகள் மருத்துவ உதவிய கண்டிப்பா பெறலாம். கருக்கலைப்புக்கு அப்புறம் உடலுக்கான பராமரிப்பு ஆலோசனை மகப்பேறு மருத்துவ நிபுணரால வழங்கப்படுது. கருக்கலைப்புக்கு பின் பெண்கள் சட்ட சிக்கல்களில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சுகாதார அமைச்சகம் 2015 வழிகாட்டுதல்களின் தொகுப்பை வெளியிட்டுள்ளது. ஆனால் விடயம் என்னவென்றால், உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின்படி நமது சுகாதார பணியாளர்கள் இன்னும் அந்த குறிப்பிட்ட பராமரிப்பை வழங்க பயிற்சி பெறவில்லை. ஏனெனில் கருக்கலைப்புக்கு பிந்தைய பராமரிப்பு பயிற்சிக்கு தகுதி பெற கருக்கலைப்புக்கான முக்கிய மருந்தான மிசுப்ராஸ்டலிட்கான பதிவு செய்யப்பட்ட நாடாக நாம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண் கர்ப்பமானதுக்கு அப்புறம் தாய்க்கும் சிசுவுக்கும் பாதுகாப்பான முறைகளை சொல்ற சட்டம் ஒரு ஆணுக்கு உடலுறவின் போது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், காண்டம் எப்படி அணியணும் அப்படின்றத சட்டம் சொல்ல வைக்கப்படுது. பாரம்பரியமாக மதம் மற்றும் கலாச்சாரம் எனும் போர்வையினால் மக்களின் சிந்தனை பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் தாக்கம் புரிந்துள்ளது. குறிப்பாக கருக்கலைப்பு உரிமைகள் விடயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் தொகையில் 52% பெண்கள் இருப்பதால் இது முழு நாட்டையும் பாதிக்கும் ஒரு கவலையான விடயமாக அமைகிறது. 1883 இலங்கை வெகு தூரம் முன்னேறியுள்ளது. ஆனால் நமது சட்டங்கள் முன்னேறியுள்ளதா? இந்த குறிப்பிட்ட மாதத்துல எத்தனையோ சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே குறிப்பிட்ட மாதத்துல ஒரு பெண்ணை இத்தனை பேர் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அரசாங்கத்துல தவறு என எல்லோராலும் சொல்ல முடியுது? வேணும்னா குறிப்பிட்ட சிலர் இந்த விடயத்தை அரசியலாக்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லலாமே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இலங்கையில கருக்கலைப்பு உரிமை பற்றி நாம பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது நாம பேச தயங்கும் ஒரு விஷயமா கூறப்படுது. இந்த விடயத்தை யாரும் துள்ளி அளவு கூட தொட்டு பார்க்க கூட வரமாட்டாங்க. அதனாலதான் நாங்க இப்போது இந்த கவலையான ஒரு நிலைமையில இருக்கிறோம்.